ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேலை தேடுகிற இளைஞர்கள் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இது ஒரு மிகச்சிறந்த அப்ளிகேஷன், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷன் நேம் நித்ரா ஜாப்ஸ். இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நம்மளுடைய ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் நித்ரா ஜாப்ஸுங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். இதில் ரேண்டமாக என்ன வேலை வேணாலும் இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுன்னு இதில் பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கார்னரில் அந்த கோடை கிளிக் பண்ணிக்கிங்க. பதிவு செய் உள்நுழை அப்படின்ட்டுருக்கு. இப்போ நீங்கள் பதிவு செய்யணும். உங்களுடைய ஃபோன் நம்பர், அப்போ அதாவது கையில் நீங்கள் வச்சுருக்கிறது, இப்போ உங்களுக்கு ஓடிபி வரும். அதனால் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற நம்பரை அதில் போடுங்க. ஓகே, கண்டினியூ கொடுங்க. ஓடிபி வந்துடும், அதை சப்மிட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. என் இமெயில் ஐடி நான் கொடுத்துக்குறேன். ஓகே, இப்போ நேம், உங்களுடைய நேமை கொடுத்துங்க. ஆல்டர்னேட் நம்பர்னு கேட்கும், அது நீங்கள் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லாட்டினாலும் பரவாயில்ல. சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. மேரீடு அன்மேரீடு ஆப்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிங்க. அன்மேரீடு, டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்கும். குவாலிஃபிகேஷன்னால் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்ட்டு கேட்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன். டிப்ளமோவில் என்ன மெக்கானிக்கல் நான் படிச்சிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டான். அடுத்தது, அதுக்கு மேலே ஏதாவது படிச்சிருக்கலாம், சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் டிகிரி ஏதாவது படிச்சிருக்கலாம்னு கேட்குது. நான் படிக்கல, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேட்டஸ், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாராக எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்ட்டு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு கொடுக்குறேன். இல்லை ஸ்கில்ஸ் கேட்கும். ஸ்கில்ஸ் பார்த்தோம்னா எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது. இப்போது நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். அந்த ஃபீல்டில் நான் செலக்ட் பண்ணிக்கணும், இன்ஜினியரிங் ஃபீல்டு. இதில் வந்து நான் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ஆப்டிடியூட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆட்டோமோட்டிவ், இதில் எனக்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது, ரிப்பேரிங் ஸ்கில்ஸுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ஓகே பண்ணிக்கிங்க. இப்போது ப்ரிஃபர்டு ஜாப் கேட்டகரி, ஜாப் கேட்டகரி கொடுத்துங்க. இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஏன்னா நான் படித்தது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இப்போ நான் இன்ஜினியரிங் ஃபீல்டு கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்துங்க. ப்ரிஃபர்டு ஜாப் டைட்டில், உங்களுக்கு என்ன ஜாப் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமாக தான் வேணும். அதனால் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் அதுமாரி கொடுத்துக்கிட்டேன். இப்போது டன் கொடுத்துருங்க. ப்ரிஃபர்டு ஜாப் லொக்கேஷன், உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும்னு கொடுத்துங்க. எனக்கு சென்னையில் வேணும், சென்னையில் சென்னை போட்டுக்கிட்டேன். கோயம்புத்தூரில் வேணும், கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான இடத்த போட்டுங்க, காந்திபுரம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறனால தஞ்சாவூரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தஞ்சாவூரில் நான் கும்பகோணம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவிலேருந்து நமக்கு ஜாப் இருந்துச்சுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, இப்போ நம்மளுடைய ரெசியூமை அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. இப்போது நான் ரெசியூம் வச்சுருக்கேன், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன்.
உங்களுடைய ரெசியூம் வந்து பிடிஎஃப் வடிவில் இருந்தால் ரொம்ப நல்லது. சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ சப்மிட் கொடுங்க. ஓகே, இப்போது வந்துருச்சு. இப்படி தான் வந்துடும். இப்போது இவங்க வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒர்க்கெலாம் என்னென்ன என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ண இடத்துலேருந்து நமக்கு ஜாப் வரும். இதுதான் இந்த ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா தனியார் உள்ளூர் பணிகள், மாநில பணிகள், மத்திய அரசு பணிகள்னு வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, நமக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம எந்த ஜாப் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுமோ அதுலேருந்து வேலை வந்துடும். சென்னை இது போல் வந்துடும். அப்புறம் நம்மளுடைய திறமைக்கானவை, திறமைக்கானவைன்னா நம்ம கொடுத்தோம்ல, நான் மெக்கானிக் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு கொடுத்தோம்ல, அதனால் இப்போ இந்த மெக்கானிக் ஃபீல்டில் உள்ள வேலையெல்லாம் வந்துடும். இந்த மிஷின் ஆப்ரேட்டர், சீனியர் மெக்கானிக், பவர் ரோலர் ஆப்ரேட்டர், சிஎன்சி ஆப்ரேட்டர்லாம் வந்துடும். இப்போ நம்மளோட படிப்புக்கானது, நம்ம டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கோம், இப்போ அந்த ஃபீல்டுக்கான வேலைலாம் வந்துடும். அது இந்த ஃபிட்ரு, குவாலிட்டி கண்ட்ரோல், எலக்ட்ரிஷியன், என் ஃபீல்டு சம்மந்தமானது எல்லாமே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு வேலைவாய்ப்புகள் இருக்கும். நம்ம எந்த மாவட்டம் வேணுமோ செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திருச்சி இருக்குது. திருச்சியில் உள்ள அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்புகளும் இதில் வந்துடும். மதுரையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்புகளும் இதில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிவுகள். இதுதான் இந்த பிரிவுகளில் பார்த்தோம்னா நமக்கு எல்லா ஃபீல்டுலேயும் வந்தும் வேலை வந்துடும். மேலாளர், தகவல் தொழில்நுட்பம், பயிற்சியாளர், கார்மெண்ட்ஸ், டெக்டைல்ஸ், விவசாய பணி, அதிகார பணி, இதில் நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போய்க்கலாம். இப்போ ஆப்ரேட்டரில் நான் போகிறேன். ஆப்ரேட்டர் அப்படின்னா மிஷின் ஆப்ரேட்டர், சிஎன்சி ப்ரெஸ் பிரேக் ஆப்ரேட்டர், பவர் ரோலர் ஆப்ரேட்டர், சிஎன்சி ஆப்ரேட்டர்னு எல்லாமே வந்துடும். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் வேணும்னா அது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமானவைகள்னு போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டு வச்சிட்டோன்னா இந்த விருப்பமானவைகளில் அந்த ஜாப்லாம் வந்துடும். இது வந்துருச்சு. நமக்கு எப்போ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா மறுபடியும் போய் எடுத்துக்கலாம். இவ்வளோதான் இதில் உள்ள சிறப்புகள். ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்பு, வேலை தேடுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆப்பு. அது மட்டும் இல்லாமல் தினைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணுற வீடியோஸ், அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணுற ஜாப் எல்லாமே இதில் வந்துகிட்டு இருக்கும். பாருங்கள், ப்ரைவேட் ஜாப்ஸு, டிஸ்ட்ரிக் பேஸ்டு ஜாப்ஸு, நியூஸ் டிஸ்ட்ரிக் ஜாப்ஸு, கேட்டகரி ஜாப்ஸு, கம்பெனி ஜாப்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஆப் இது. வேலை தேடுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆப் இது. சரி, இப்போ நம்ம எப்படி வேலையை செலக்ட் பண்ணுறது, நம்ம எப்படி தேடி நமக்கான வேலையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே சர்ச் பட்டன் இருக்குது, அதை கொடுங்க. ஜாப் சர்ச் கொடுங்க. இப்போ எனக்கு என்ன வேலை வேணும், மெக்கானிக் வேலை வேணும், கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க, இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க, பிஇ மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. 1 to 25 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இணைய முகவரி கொடுத்துருக்காங்க. வயசு 20 to 55 கேட்டிருக்காங்க. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், ஆப்ரேஷன் கண்ட்ரோல் ஸ்கில்ஸ், அதாவது மிஷினரிஸ் எல்லாம் அதாவது வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதாவது அந்த மிஷின்ஸ்லாம் நீங்கள் கையாளுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது அப்ளையும் பண்ணியாச்சு, கீழே ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கும் கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். KST RALLP அப்படிங்கிற கம்பெனி இது. நான் அப்ளை பண்ணிட்டேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் நான் கேட்டுக்கலாம். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னா நான் விருப்பமானவைகளில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போ வேணுமோ மறுபடியும் எடுத்து நான் பார்த்துப்பேன். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம், ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதா, கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும், உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் தினமும் வந்துக்கிட்டே இருக்கும்.
அதில் நீங்கள் ஒரு வேலையை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக போயிடலாம். இந்த ஆப் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதோட இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி.